தமிழக முதல்வர் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பது என்ற முடிவு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவே இன்று ஆக்சிஜனுக்காக திணறிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடமாநிலங்களில் ஏராளமானவர்கள் போதிய ஆக்சிஜன் இல்லாத காரணத்தினால் கொரோனாவுக்கு பலியாகியிருக்கிறார்கள். புதுதில்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் தெல்லிவாழ் மக்களை காப்பாற்றுங்கள் என்று கோரிக்கை விடுக்கும் அளவுக்கான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கான தேவை தமிழ்நாட்டுக்கான தேவை என்கிற அடிப்படையில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது. ஆகவே ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. நிறைய தேவை இருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மூடப்பட்டிருக்கிற ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் செய்திருப்பதும் அதனையொட்டி தமிழக முதல்வர் அவசரமாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பது என்ற முடிவை எடுத்திருப்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஆக்சிஜன் உற்பத்திக்காக இந்த கூட்டம் கூட்டப்பெற்றதா அல்லது ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்காக இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டதா என்கிற கேள்வி எழுகிறது. ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் உற்பத்தி மையங்களை திறக்க வேண்டும், உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு. ஸ்டெர்லைட் ஆலையில் மட்டும்தான் அதற்கான உற்பத்தி தளவாடங்கள் இருக்கின்றன, வேறு எங்கும் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் திட்டமிட்டே உருவாக்குகிறார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து பல பத்தாண்டுகளாக பொதுமக்கள் போராடி உச்சபட்சமாக பல உயிர்களை பலி கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெரும் வன்முறை வெறியாட்டம் அரச வன்கொடுமை தலைவிரித்தாடியதை நாடு அறியும், உலகம் அறியும். கொடூரமான துப்பாக்கிச் சூடு, மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயவில்லை. அவர்கள் உடல்கள் தாங்கும் வடுக்கள் இன்னும் மறையவில்லை. அந்த பகுதியில் குடிநீர் நஞ்சாக்கப்பட்டிருக்கிறது, காற்று நச்சு காற்றாக மாற்றப்பட்டிருக்கிறது, அதற்கு ஸ்டெர்லைட் ஆலைதான் காரணம் என்றுதான் மக்கள் கட்சி சார்பற்ற முறையில் அணிதிரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இத்தகைய தியாகத்தையும் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த நிலையிலே ஸ்டெர்லைட் ஆலையை, அதாவது காற்றை நச்சாக்கிய குடிநீரை நஞ்சாக்கிய ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டுமே திறக்கலாம் என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பது நெருடலாக இருக்கிறது, உறுத்தலாக இருக்கிறது. ஆக்சிஜன் உற்பத்திக்கு பெரிய அளவிலே முதலீடு தேவையில்லை என்றும், இதுபோன்ற நிறுவனங்களில்தான் அதை உற்பத்தி செய்ய முடியும் என்கிற நிலை இல்லை, மிக குறுகிய கால இடைவெளியில் அதற்கான தளவாடங்களை உருவாக்க முடியும், பெரிய நிலப்பரப்பு தேவையில்லை, மிகப்பெரிய அளவிலான தளவாடங்களை நிறுவ வேண்டும் என்கிற தேவையும் இல்லை, காற்றில் இருக்கிற தூசியை அப்புறப்படுத்துவதற்கு, ஈரத்தை உறிஞ்சுவதற்கு, கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட இதர வாயுக்களை பிரித்தெடுப்பதற்கு ஏற்ற வகையில் சிலிக்கன் டை ஆக்சைடை பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் இருந்தால் போதும், அந்த சிலிக்கன் டை ஆக்சைடு வழியாக காற்றை அழுத்துவதன் மூலம் அழுத்தப்பட்ட காற்று ஆக்சிஜனை மட்டும் பிரித்தெடுக்கக்கூடிய
வழிமுறையை கொண்டதாக இருக்கும் என்று அறிவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். எனவே குறுகிய நிலப்பரப்பு போதும், குறைந்தபட்ச முதலீடு போதும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்துவிட முடியும். இதற்கு ஸ்டெர்லைட் போன்ற பெரிய ஆலைகள் தேவையில்லை என்பதுதான் அறிவியல் வல்லுநர்களின் கருத்து. இந்த நிலையில் முதல்வர் தலைமையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்காக மட்டுமே ஒரு கூட்டம், ஆக்சிஜன் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுகிறது, இந்த பற்றாக்குறையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், தமிழ்நாட்டிலும் தீவிரமாக பரவி வருகிற நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை எப்படி பாதுகாக்கப் போகிறோம், ஒவ்வொருவரும் எப்படி முன்னெச்சரிக்கையாக தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு என்ன வழிகாட்டுதலை தரப்போகிறோம், இதற்கு அனைத்து கட்சியினரின் ஆலோசனைகள் என்ன என்று கொரோனா கொடுந்தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக தடுப்பூசி போட்டுக்கொள்வது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ரெம்டெசிவிர் போன்ற ஆன்டிவைரல் மருந்து பற்றாக்குறை ஏற்படாமல் அதை ஈடு செய்வது எப்படி என்று ஆய்வதற்காக ஆக்சிஜன் பற்றாக்குறையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து கலந்து பேசுவதற்காக என விரிவாக இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு கூட்டப்பட்டதாக இல்லை. ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதா வேண்டாமா என்கிற ஒரு கேள்வியை மட்டுமே முன்வைத்து, திறக்கக்கூடாது என்றால் இவர்கள் ஆக்சிஜன் உற்பத்திக்கே எதிராக இருக்கிறார்கள் என்று எதிர்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம் என்கிற எண்ணத்தோடு, ஆகவே திறந்துதான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை, ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டுமே திறக்கலாம் என்று எதிர்கட்சியினர் சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் வகையில் அதிமுக பாஜக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது. தூத்துக்குடி வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்கள் யாவரும், அனைத்து தரப்பை சார்ந்த மக்கள் யாவரும் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிற நிலையில், பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு மாறாக முரணாக இன்றைக்கு ஆளும் கட்சி, எதிர்கட்சிகள் என்று அனைத்து தரப்பினரும் அனைத்து கட்சியினரும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம், ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டும் அதை கண்காணிப்பதற்கு குழு அமைக்க வேண்டும், வேறு எதற்கும் மின்சார இணைப்பு கொடுக்கக்கூடாது என்பது போன்ற ஆலோசனைகளை வழங்குகிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு அது நடந்து முடிந்திருக்கிறது. இது நெருடலை தருகிறது, பெரும் உறுத்தலை தருகிறது. என்றாலும் கூட ஆக்சிஜன் உற்பத்தி தேவை, அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இந்த முடிவை எடுத்திருக்கிற நிலையில் அந்த நெருடல்களோடு உறுத்தல்களோடு இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்களும் உடன்படுகிறோம். ஆனாலும் மீண்டும் தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்த விரும்புவது, ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பது மட்டுமே இதற்கு தீர்வாகாது, ஸ்டெர்லைட் ஆலை மட்டுமே ஒட்டுமொத்த தேவையை பூர்த்தி செய்துவிடாது, தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட அளவிலும் ஆக்சிஜன் உற்பத்திக்கான மையங்களை விரைவாக திறக்க வேண்டும், ஆக்சிஜன் உற்பத்திக்கு மிக முக்கியமான தேவை, அதற்கான உலோக உருளைகள் இன்றியமையாதவை, அந்த சிலிண்டர் இல்லை என்பது இன்னொரு பற்றாக்குறையாக சொல்லப்படுகிறது. ஆகவே அதை உற்பத்தி செய்வதற்கும் ஆக்சிஜன் உற்பத்தியை பெருக்குவதற்கும் பரந்துபட்ட அளவில் தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட அளவில் இதற்கான உற்பத்தி மையங்களை திறக்க வேண்டும், தன்னிறைவு பெறக்கூடிய அளவுக்கு உற்பத்தி செய்ய வேண்டும், பிற மாநிலங்களுக்கும் உதவக்கூடிய அளவுக்கு உற்பத்தி செய்ய வேண்டும், அதிலே முனைப்பாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.